எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். பியூரோ ஆஃப் போலீஸ்லேருந்து ஒரு போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங், ஸோ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன வயது வரம்பு, என்ன போஸ்டிங் எங்கே இருக்குது, ஸோ அதுக்கு நான் லெவல் என்ன, எவ்வளோ போஸ்டிங் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்றதையும் ஸோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 140 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 140 டிபார்ட்மெண்ட்லையும் ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஒரு லிங்க்கை வச்சு தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்னு தனியாக வந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ அந்த லிங்க் மூலயமா தான் இந்த நோட்டிஃபிகேஷனே கிடச்சிருக்கு. ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த PDF ஃபைலையே உங்களுக்காக ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் தேவையான லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனிவே ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸோ என்ன போஸ்டிங் பார்க்கும்போது டெப்டி டைரக்டர் DIG, ஸோ இந்த போஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ போஸ்டிங் பார்க்கும்போது 3 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட லெவல் மட்டும் பார்த்தீங்கன்னா 13, அதாவது 13A லெவலில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சீனியர் சயின்டிஸ்ட் ஆஃபீஸர் வெப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான சீனியர் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க, ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான லெவல் வந்து லெவல் 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து சீனியர் அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா வெப்பன், டிராஃபிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரானிக்ஸ், O&R. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான லெவல் பார்த்தீங்கன்னா 6 லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீனியர் இன்வெஸ்டிகேட்டர், ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. டைரக்டர் பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு 2 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. UDC பார்த்தீங்கன்னா 1 போஸ்டிங். ஹிந்தி டிரான்ஸ்லேட் குரூப் 2 பார்த்தீங்கன்னா 1 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, ஜெய்ப்பூர், ஸோ ஜெய்ப்பூரில் சுற்றி உள்ள அந்த பகுதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இது ஸோ இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணது பார்க்கும்போது ஸோ அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, www.bprd.nic.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ இதற்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு ஸோ கீழே உள்ள இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்டர் ஜென்ரல் பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நியர்பை மணிப்பூர். ஸோ இந்த ஒரு ஆஃபீஸ்க்கு, நியூ டெல்லியில் இருக்க இந்த ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட ஏஜ் லிமிட் என்னவோ, அதால் 18 ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்களோ ஸோ அந்த ரூல்ஸ் படி ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் லிமிட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு போஸ்டிங்க்கு எலிஜிபிளான எல்லா கேண்டிடேட்டும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.